தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். சவுதி அல்லாத நம்பர் பிளேட்டுகள் கொண்ட வாகனங்களை நாட்டின் குடிமக்கள் மட்டுமே ஓட்ட அனுமதிக்கப்படுவார்கள். தொண்டு நிதியை தவறாக கையாண்டதற்காக 4 சவுதியர்கள் கைது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சளி எதிர்ப்பு மருந்து கலவையை எடுத்துக்கொள்ள தடை. 50 நாட்களில் 10 மில்லியன் மக்களை ஈர்த்த 2023க்கான ரியாத் சீசன். சவுதி அரேபியாவில் தொடர்ந்து 2வது ஆண்டாக டிஜிட்டல் மாற்றத்திற்கு நீதி அமைச்சகம் வழிவகுக்கின்றது. அல்ஹதித்தா மற்றும் அல்பாத்தா எல்லைகளில் போதைப்பொருள் கடத்தல் முயற்சிகளை முறியடித்த சவுதி சுங்கக் குழுக்கள். எரிபொருள் நிலையங்கள் மற்றும் சேவை மையங்களுக்கான விதிமுறைகள் புதுப்பிக்கப்பட்டது. விரிவான செய்திகள். சவுதி அல்லாத நம்பர் பிளேட் கொண்ட வாகனங்களை உரிமம் பெற்ற நாட்டின் குடிமக்கள் மட்டுமே ஓட்ட அனுமதிக்கப்படும் என்று பொது போக்குவரத்துத்துறை முரூர் வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும், விதிகளை மீறுவோர் மீது அபராதம் விதித்தல், வாகனங்கள் பறிமுதல் செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது போக்குவரத்துத்துறை எச்சரித்துள்ளது. சவுதி அல்லாத நம்பர் பிளேட்டுகளை குடிமக்கள் கொண்டு செல்லும் கார்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை அடுத்து இது வந்துள்ளது. சில குடிமக்கள் போக்குவரத்து விதிமுறைகளையும் சஹார் தானியங்கி போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பையும் மீறி சவுதி அல்லாத உரிமம் பெற்ற கார்களை பயன்படுத்தி கண்காணிப்பை தவிர்ப்பதால் இந்த உத்தரவு வந்துள்ளது. தானியங்கி கண்காணிப்பு அமைத்து வாகனங்களின் மீறல்களை கண்காணிக்கும் என போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. விதிமீறல்கள் மற்றும் அபராதம் செலுத்துதல் பற்றிய விவரங்களுக்கு போக்குவரத்துத்துறையை தொடர்பு கொள்ளுமாறு வளைகுடா பார்வையாளர்கள் மற்றும் பிறரை போக்குவரத்துத்துறை வலியுறுத்தியுள்ளது. சவுதி அல்லாத நம்பர் பிளேட்டுகளை எடுத்துச் செல்லும் வாகனங்களின் உரிமையாளர்கள், அவர்கள் நுழைந்த நாளிலிருந்து 6 மாதங்களுக்கு மேல் நாட்டில் தங்கியிருப்பவர்கள், அந்தந்த சவுதி பிராந்தியங்களில் உள்ள முக்கிய போக்குவரத்து துறைகளை தொடர்பு கொண்டு வாகனங்களின் நிலையை சரி செய்வதற்கு முன்பு அழைப்பு விடுத்திருந்தது. அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் முக்கிய பிராந்திய போக்குவரத்து துறைகளை உரிமை பத்திரங்களுடன் தொடர்பு கொண்டு தேவையான படிவங்களை பூர்த்தி செய்து வாகனம் பதிவு செய்யப்பட்ட நாட்டில் நிதி கோரிக்கைகள் தொடர்பான அனுமதி ஆவணத்தை சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. தொண்டு நிறுவனத்திற்கு சொந்தமான நிதியில் நம்பிக்கை மீறல் மற்றும் மோசடி செய்ததற்காக 4 சவுதி குடிமக்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசு வழக்கறிஞர் அறிவித்தார். 4 குடிமக்களும் தொண்டு நிறுவனத்தை நிர்வகிப்பதில் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நம்பிக்கையை துரோகம் செய்ததாகவும், மோசமான நம்பிக்கையில் செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எந்தவொரு உரிமையும் இல்லாமல் சங்கத்தின் தொழிலாளர்கள் மற்றும் பிறருக்கு சட்டவிரோதமாக பிரதிவாதிகள் மானியங்களை வழங்கியது விசாரணையில் தெரியவந்தது. நடைமுறை சம்பிரதாயங்களை புறக்கணித்து 1 மில்லியன் ரியாலுக்கு அதிகமான நிதி நிலுவைத் தொகையும் செலுத்தினர். 4 பேரும் சவுதி அரேபியாவின் நிதி மோசடி மற்றும் நம்பிக்கை மீறல் சட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டனர். லாப நோக்கற்ற தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் வளங்களை பாதுகாப்பதில் அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் அரசு வழக்கறிஞர் உறுதிப்படுத்தினார். அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது அல்லது சுரண்டுவது கடுமையான குற்றம் என்று கூறினார். 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு குளிர் எதிர்ப்பு மருந்து கலவையை பயன்படுத்துவதற்கு இந்தியாவின் உயர்மட்ட மருந்து ஒழுங்குமுறை நிறுவனம் தடை விதித்துள்ளது. கடந்த ஆண்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்துகளால் காம்பியா மற்றும் உஸ்பெகிஸ்தானில் குழந்தைகள் பலியாவதை தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2019 மற்றும் 2020க்கு இடையில் இந்தியாவில் குறைந்தது 12 குழந்தைகள் இதேபோன்ற மருந்தை உட்கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த மருந்துகளின் உற்பத்தியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை பயன்படுத்துவது பாதுகாப்பானது என்று கூறுகின்றனர். தடை செய்யப்பட்ட கலவையில் குளோர்பினிரமை மெலைட் மற்றும் ஃபைனிலெவரின் ஆகிய 3 மருந்துகள் அடங்கும். இவை ஜலதோஷத்திற்கு சிகிச்சை அளிக்க இருமல் மற்றும் சளி மாத்திரைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. புதன்கிழமை வெளியிடப்பட்ட உத்தரவு 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மருந்தை பயன்படுத்துவதை தடை செய்கிறது மற்றும் கலவையை விற்கும் மருந்து தயாரிப்பாளர்கள் தங்கள் தயாரிப்புகளுக்கு லேபிள் இடுவதை கட்டாயமாக்குகிறது. கடந்த ஆண்டு காம்பியாவில் 66 குழந்தைகள் இறந்ததை தொடர்ந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்துகளுக்கு எதிராக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து இந்திய இருமல் மருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. ஒரு மருந்தின் மாதிரிகளில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு டைத்திலின் கிளைகோஸ் மற்றும் எத்திலின் கிளைகோஸ் எனப்படும் மற்றொரு நச்சு ஆல்கஹால் உள்ளதை ஆய்வக பகுப்பாய்வு உறுதிப்படுத்தியது. உஸ்பெகிஸ்தானில் 2022 வரை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை உட்கொண்டதால் 18 குழந்தைகள் இறந்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஜம்மு பிராந்தியத்தில் 2019 2 மாதங்கள் முதல் 6 வயது வரையிலான 12 குழந்தைகள் இருமல் மருந்தை உட்கொண்டதால் இறந்துள்ளனர். உஸ்பெகிஸ்தானில் இறப்புக்கு வழிவகுத்த தயாரிப்புகளின் உற்பத்தி உரிமத்தை WHO ரத்து செய்துள்ளது. நிறுவனங்கள் தங்கள் இருமல் மருந்துகளை உலகின் பிற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு முன்பு அவற்றை பரிசோதிப்பதை அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது.
ரியாத் சீசன் 2023 அக்டோபரில் தொடங்கப்பட்ட 50 நாட்களுக்குள் 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பார்வையிட்டனர். மேலும் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ரியாத் 2023 சீசன் அக்டோபர் 28ஆம் தேதி டைசன் பியூரி மற்றும் பிரான்சின் நகர்னோவுக்கு இடையே ஒரு காவிய குத்துச்சண்டை சண்டையுடன் தொடங்கப்பட்டது. அதன் அனைத்து பொழுதுபோக்கு இடங்களிலும் அனைத்து வயது மற்றும் தேசிய இனத்தைச் சேர்ந்த பார்வையாளர்கள் அதிக அளவில் வருகை தந்தனர். மேலும் வரும் நாட்களில் விதிவிலக்கான வருகையை காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு சீசனில் ஃபேஷன், அலங்காரம் மற்றும் நகை வடிவமைப்பாளர்களை ஒன்றிணைப்பதில் மிக முக்கியமான அரபு திருவிழாக்களில் ஒன்றான அனா அரேபியா நான் அரபு திருவிழாவின் செயல்பாடுகள், உணவு ட்ரக் திருவிழாவின் செயல்பாடுகள், சிறந்த 100 மொபைல் உணவு கடைகளின் பங்கேற்பு போன்ற சிறப்பான நிகழ்வுகள் வரிசையாக உள்ளன. 2023 சீசனின் செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக குத்துச்சண்டைகள் தொடரும். டிசம்பர் 23 அன்று கிங்டம் அரங்கில் டே ஆஃப் ரெக்கனிங் புகழ்பெற்ற குத்துச்சண்டை உலக சாம்பியன்கள் மற்றும் போட்டியாளர்களை கொண்டிருக்கும். ரியாத் சீசன் டென்னிஸ் கோப்பை ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டிகள் டிசம்பர் 26-27 வரை நடைபெற உள்ளது. டிசம்பர் 29 அன்று கலாட்டாசரே மற்றும் ஃபெர்னஃபாகே அணிகளுக்கு இடையிலான துருக்கிய சூப்பர் பைனல் போட்டி தலைநகர் ரியாத்தில் உள்ள அல் அவல் பார்க் மைதானத்தில் நடைபெறும். ரியாத் சீசன் பிக் டைம் என்ற தலைப்பில் நடத்தப்படுகிறது. அதன் பார்வையாளர்கள் பல கச்சேரிகள், கண்காட்சிகள், திருவிழாக்கள் மற்றும் பிரபலங்களின் உயர் அடுக்கு குழு மற்றும் முக்கிய பிராண்டுகள் பங்கேற்கும் பிற தனித்துவமான பொழுதுபோக்கு நிகழ்வுகளை உள்ளடக்கியது. டிஜிட்டல் அரசு மன்றம் 2023 அறிவிக்கப்பட்ட முடிவுகளின்படி நீதி அமைச்சகம் தொடர்ந்து 2வது ஆண்டாக அமைச்சகங்களுக்கிடையில் டிஜிட்டல் உருமாற்ற அளவீட்டில் முதலிடம் பிடித்துள்ளது. மேலும் எங்கள் எதிர்காலம் இப்போது என்ற கருப்பொருளின் கீழ் டிஜிட்டல் அரசாங்க ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மன்றத்தில் பல்வேறு அரசு நிறுவனங்கள் பங்கேற்றன. மோஜ் தனது வாடிக்கையாளர்களுக்கு மின் வழக்கு, மின் நோட்டரிசேஷன் மற்றும் மின் அமலாக்கம் போன்ற ஆன்லைன் சேவைகளை வழங்குவதன் மூலம் அதன் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க டிஜிட்டல் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. டிஜிட்டல் அரசாங்க மன்ற நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமைச்சகம் அதன் அனைத்து துறைகளிலும் தேசிய ஒட்டுமொத்த குறிப்பு கட்டிடக்கலை தரங்களை பயன்படுத்துவதற்கான நிறுவன கட்டிடக்கலை அங்கீகார சான்றிதழை பெற்றது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் அல் ஹதீதா மற்றும் அல்பாத்தா எல்லைக் கடவுகள் வழியாக சவுதிக்குள் நுழைந்த லாரிகளில் 2 முக்கிய போதைப்பொருள் கடத்த முயன்ற முயற்சிகளை சுங்கை குழுக்கள் முறியடித்து 117,000 மேற்பட்ட கேப்டகன் மாத்திரைகள் மற்றும் 6,000 கிராமுக்கு மேற்பட்ட போதைப்பொருள் ஷாபு ஆகியவற்றை பறிமுதல் செய்ததாக ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் அறிவித்துள்ளது. அல் ஹதீதா சுங்கச்சாவடியில் ட்ரக்கின் பல்வேறு பகுதிகளில் 117,210 கேப்டகன் மாத்திரைகளும், அல்பாத்தாவில் மற்றொரு ட்ரக்கில் தீயை அணைக்கும் கருவிக்குள் 6,170 கிராம் ஷாபு மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கண்டுபிடித்து சவுதிக்குள் போதைப்பொருளை பெறுபவர்களாக கருதப்பட்ட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர் என குழு விளக்கம் அளித்துள்ளது. சமூக மற்றும் தேசிய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக கடத்தலை எதிர்த்து போராடுவதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பை ஆணையம் வலியுறுத்தி பிரத்யேக பாதுகாப்பு ஹாட்லைன் 1910, மின்னஞ்சல் 1910@zk.gov.sa அல்லது சர்வதேச எண் 9661240284417 மூலம் கடத்தல் நடவடிக்கைகளை புகார் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டது. மேலும் அறிக்கைகள் மிகவும் ரகசியத்தன்மையுடன் கையாளப்படுவதாகவும், தகவல் அறிந்தவர்கள் தங்கள் தகவல் துல்லியமாக நிரூபிக்கப்பட்டால் நிதி வெகுமதிகளுக்கு தகுதியுடையவர்கள் என்றும் குழு குறிப்பிட்டது. எரிபொருள் நிலையங்கள் மற்றும் சேவை மையங்களுக்கான சவுதி நிரந்தர நிர்வாக குழு எரிபொருள் நிலையங்கள் மற்றும் சேவை மையங்களுக்கான புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை வெளியிட்டது. புதுப்பிக்கப்பட்ட தேவைகள் எரிபொருள் நிலையங்கள் மற்றும் சேவை மையங்களை நிறுவுதல், நிர்வகித்தல், இயக்குதல், பராமரித்தல் மற்றும் அவற்றால் வழங்கப்படும் சேவைகளின் அளவை உயர்த்துதல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு பங்களிக்கின்றன என்றும், பம்புகள், தொட்டிகள், தூய்மை, பராமரிப்பு, தரம் மற்றும் தயாரிப்புகளை வழங்குவதற்கான தேவைகளும் இதில் அடங்கும் என குழு குறிப்பிட்டது. வர்த்தக அமைச்சகம், நகராட்சி மற்றும் ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம், இஸ்லாமிய விவகாரங்கள், அழைப்பு மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய எரிசக்தி அமைச்சகத்தின் தலைமையிலான குழுவால் விதிமுறைகளை மேம்படுத்துவது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டது. சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம், சுற்றுலா அமைச்சகம், போக்குவரத்து மற்றும் தளவாட அமைச்சகம், மனித வளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம், ஊடக அமைச்சகம், நிதி அமைச்சகம் மற்றும் சுற்றுச்சூழல், நீர் மற்றும் விவசாய அமைச்சகம் ஆகியவை சுற்றுச்சூழல் இணக்கத்திற்கான தேசிய மையத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.22 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 86.90 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83.33 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 325.86 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.10 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 237 ரியால்கள், ஒரு பவுன் 1896 ரியால்கள்.
பொருட்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 5,820 ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் 46,560 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.